பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மக்கள் பணியில இருந்த நீங்க இப்ப வந்து உங்களுக்கு தேர்தல் அரசியல பணியாற்றுவதற்காக பெரம்பலூர் தொகுதியில வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்த போறீங்க? பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு என்ன திட்டங்களை முன்வைக்கிறீங்க? முதல் கேள்விக்கு வந்து, எங்களுக்கு முன்னாடி நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க கிரவுண்டில், எங்களுக்கு சுற்றியும் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்கள முன்னோடிகளாக வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு கருவி தான், அவங்களோட செயலும் செயல் ஆற்றமும் அவங்கள்ட்ருந்து தான் கற்றுக்கணும் நாங்கள். அதனால் நிறைய நல்லது செய்யறதுக்கு மத்திய அரசாங்கத்திடம் வந்து வாதாடி பெறுவதற்கு தான் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேள்வின்னு கேட்டீங்க, தொகுதி மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய திட்டங்களை. இன்னும் ஒரு இரு நாட்களில் முழுமையாக தொகுதிக்கு ஒவ்வொரு மக்களவை தொகுதியில் நம்ம வந்து தயாராச்சு இன்னும் ஒரு இரு நாளில் முழுமையான அறிக்கையாக நாங்கள் வெளியிடுவோங்கிறது பெரம்பலூரில் வெளியிட போகிறோம். அது கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் அங்கே வருவீங்க. களத்தில் பல முனை போட்டி இருந்தாலுமே வந்து திமுகவுக்கு அடுத்து அதிமுக பாஜகவினுடைய அந்த கூட்டணிகள் வந்து அவங்களும் இருக்கிறாங்க. இது உங்களுடைய போட்டியாக யாரை வந்து நினைக்கிறீங்க, என்ன நெருக்கடி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இதில் விஷயங்கள் என்னென்னா, மக்கள் வந்து நிறைய விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழக மக்களுக்கு வந்து எந்த அரசாங்கத்தினால யாருனால நல்லது நடுதுங்கிறது அவங்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரியுது. தளபதி வந்து இந்த 3 வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லா தரப்பட்ட மக்களும், ஆசிரியர்கள் ஆரம்பித்து, நம்ம வந்து பொதுமக்கள் ஆரம்பித்து, மகளிர் ஆரம்பித்து, ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பித்து, எல்லா விஷயத்துலையும் இந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கு. அதிமுகவை பாஜகவுன்னு சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் இன்றைக்கி தான் நான் அறிமுகம் ஆகியிருக்கேன். அதனால் வந்து நிறைய முன்னோர்களும் தலைவரும் ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க, இந்த மக்கள் நல்லாட்சியை வச்சு தான் நாங்கள் கேட்க போகிறோமே, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க என்ன எதிர்க்க போகிறாங்கிற அரசியலை தாண்டி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோங்கிறத சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த களத்தில் இருக்கோம்.